அம்மா உணவகத்தை முடக்க திமுக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். ஏழை எளியோர்கள் வயிறார மலிவு விலையிலே உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த திட்டத்தை முடக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு வகையிலே முயற்சி செய்தது. முதலிலே பொருட்களை குறைத்தார்கள், வழங்கப்பட்டு வந்த பொருளை குறைத்தார்கள். இரண்டாவது, அம்மா உணவகத்தில் பணிபுரிந்த பணியாளர்களுடைய எண்ணிக்கையை குறைத்தார்கள். மூன்றாவது, அம்மா உணவகத்தில் பணிபுரிந்த பணியாளர்களுடைய சம்பளத்தை குறைத்தார்கள். ஆக இது கண்டிக்கத்தக்கது.